சோழர்களின் வம்சத்தையே உருவாக்கிய தலம். சோழர்களால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலும் கங்கை கொண்ட சோழபுரமும் உருவாக்க முதன்மை காரணமாக விளங்கும் திருப்புரம்பியம் திரு சாட்சிநாதர் கோவில். என்னுடைய பெயர் செந்தில். நான் இங்கே திருப்புரம்பியத்தில் தான் வசிக்கிறேன். தலைமுறை நான் எங்களுடைய முன்னோர்கள் வசித்து வந்த ஊர். புராண ரீதியாக எங்கள் ஊருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது திருப்புரம்பியத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து ஒரு 2000 வருஷமாக பழமை வாய்ந்த கோயில். எப்படின்னா சிலப்பதிகாரம் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் வந்து புலவர் இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் 2000 நூற்றாண்டு. அந்த 2000 நூற்றாண்டிலேயே புலவர் இளங்கோவடிகள் ஒரு பாட்டு பாடியிருக்காரு சாட்சிநாதரை பற்றி. திருப்புரம்பியத்தில் இருக்கிற சிவனுடைய பேர் வந்து சாட்சிநாதர். அதுக்கு முன்னாடி புண்ணியவனநாதர், புறம்பயநாதர், பிரத்யக்ஷநாதர் அப்படின்லாம் எங்களுடைய சிவனுக்கு வந்து பேர் உண்டு. அவர் வந்து ஒரு வன்னி மரமும் மடைப்பள்ளியும் சான்றாக முன்னிறுத்தி காட்டிய மெய்க்குழலால் அப்படின்னு வந்து கிபி 2000 நூற்றாண்டில் வாழ்ந்த புலவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலேயே திருப்புரம்பிய சாட்சிநாதர் சாமியை பற்றி பாடியிருக்காரு. சிவனோட 64வது திருவிளையாடல் இங்கே தான் நடந்தது. அது வணிகர் நாடகம்னு சொல்லிட்டு ஒரு வைகாசி மாதத்துலேயும் நாடகமாக சிவனோட சாட்சிநாதர் சாமி கோயிலே நடத்துகிறாங்க. அவருடைய மாமன் பொண்ணை வந்து அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சு கொடுத்த இடம் தான் இந்த சாட்சி சொல்லி மதுரைக்கே போய் சாட்சி சொல்கிறாரு. நான் தான் திருமணம் செஞ்சு வச்சேன், யார் கேட்டாலும் சொல்லுங்கள். பாம்பு கடித்து இறந்த பொண்ணுக்கு உயிர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணமா நகர் அப்படின்னு கூட பேர் உண்டு கல்யாணம் பண்ணி வச்சதுனால. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்ச இடம் சலமாக இருக்கிறதுனால சாட்சிநாதர் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த சிவன் கோயில் வந்து செங்கல் கோயிலாக இருந்ததுக்கு. இந்த போரில் வெற்றி பெற்ற விஜயால சோழன் என்ன செய்கிறாப்புல, நான் வந்து போரில் வெற்றி பெற்றேன்னா இங்கே இருக்கிற செங்கல் கோயிலை ஒரு கருங்கல் கோயிலாக நான் நிர்மாணிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. வேண்டிக்கிட்டதுக்கு அடையாளமாக அங்கே இருக்கிற செங்கல் கோயிலை விஜயால சோழனும் அவருடைய மைந்தன் முதலாமாதித்த சோழனும் கருங்கல் கோயிலாக நிர்மாணிக்கிறாங்க. நிர்மாணித்து அந்த கோயிலை சோழர்கள் பரம்பரையில் பார்த்திங்கன்னா முதலாவதாக வந்த மன்னனே முதலாவதாக கருங்கோயில் கட்டின ஸ்தலம்தான் இந்த திருப்புரம்பிய சாட்சிநாதசாமி கோயில். அதில் பரம்பரையாக 10வதாக வந்த மன்னன் ராஜராஜ சோழன் நம்ம தாத்தாவோட அப்பா கட்டின கோயிலை எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு திருப்புரம்பியம் வராரு. இங்கே இருக்கிற அம்மன் சன்னதியை மேற்கு நோக்கி வைக்கிறாரு. அதாவது அது வேறு திசையில் கிழக்கு நோக்கி இருந்தது, அதை மறுபடியும் தெற்கு நோக்கி வைக்கிறாரு. சாரி, அது தெற்கு நோக்கி வச்சு ஒரே நேரத்தில் அம்மனையும் சிவனையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ராஜராஜ சோழன் நிர்மாணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய பிளான், ஏன் நம்ம தாத்தாவோட அப்பா ஒரு கோயில் கட்டியிருக்கிறப்ப நம்மளும் ஏன் ஒரு கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் பெரிய கோயிலை அவர் நிர்மாணிக்கிறார். அதுக்கு காரணமே இங்கே இருக்கிற சிவன் கோயில் தான். அந்த சோழ பரம்பரையில் பார்த்திங்கன்னா இந்த போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து வம்சாவளியாக இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வம்சாவளியில் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் வராரு, அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வராரு. அவர் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டியிருக்காரு. ஒரு வேளை திருப்புரம்பியம் போரில் சோழர்கள் இறந்துட்டா வேறு பாண்டியர்கள் வம்சம் ஜெயிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே பாருங்கள். சோழ பரம்பரையில் விஜயால சோழன் ஜெயிச்ச வயசு தான். அந்த சோழ பரம்பரை தொடர்ந்து 400 ஆண்டுகள் ஆளுது. அந்த 400 ஆண்டுகளில் 2500 சிவன் கோயில் கட்டியிருக்காங்க. காவேரி கரையோரமாக 64 சிவன் கோயிலை கட்டியவர் முதலாமாதித்த சோழன். அதில் 46வது தலம் தான் அருள்மிகு சாட்சிநாத சுவாமி கோயில் திருப்புரம்பியம். அதுக்கு காரணமே அந்த பரம்பரை உருவாகிறதுக்கு காரணமே இந்த மண்ணில் அவங்க ஜெயிச்சது காரணம்தான். அதுக்கு அவங்க 2500 சிவன் கோயில், இந்த சோழ வம்சத்தில் கட்டியிருக்கிற 2500 சிவன் கோயிலுக்கு காரணமே இந்த மண் தான். இந்த மண்ணில் வெற்றி பெற்ற வயசு தான். தேனபிஷேக விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம திருப்புரம்பியத்தில் வந்து வெள்ளம் வருது. திருப்புரம்பியத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு யுக முடிவிலையும் அடுத்த யுகத்தை படைக்கிறதுக்காக சிவபெருமான் உலகத்தை அழித்து விட்டு மறுபடியும் புது யுகம் படைக்கிறதுக்காக உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கடல் நீரை பொங்கி எழ செய்து உலக உயிர்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு மீண்டும் மறு உற்பத்திக்காக ஏழு கடல் நீர் பொங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பொங்கி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் சிவபெருமான் இங்கே தோன்றி இங்கே இருக்கிற விநாயகரை கூப்பிட்டு, உலகமே அழிந்தாலும் பரவாயில்லை, இந்த இருக்கிற திருப்புரம்பியம் மண்ணும் இங்கே இருக்கிற சிவன் கோயிலும் அழியக்கூடாது, ஏன்னா அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தலம், இதை நீ காப்பாற்றுவாயக அப்படின்னு விநாயக பெருமானுக்கு ஆணையிடுறாரு. விநாயகர் பெருமான் என்ன செய்கிறார், ஏழு கடல் நீரையும் அங்கே சிவன் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பிரம்ம தீர்த்தம், அதாவது சூரிய புஷ்கரணி,
அந்த திருக்குளத்தில் பக்கத்தில் ஒரு சிங்கமுக கிணறு இருக்கு, சப்தசாகர கூர்பம் அப்படின்னு கூட பேர். ஏழு கடல் நீரையும் அடக்கின இடம் சிங்கமுக கிணறு. அந்த கிணத்துல அடக்கிடுறாரு. அடக்கிட்டு இந்த ஊரையும் இந்த ஸ்தலத்தையும் அழியாத வழிக்கு காப்பாற்றியிருக்கார்கள். அவருக்கு வந்து வருடா வருடம் ஆவணி மாதம் சதுர்த்தி நாளில் விநாயகர் சதுர்த்தி அன்று இரவு முழுவதும் தேனால் அபிஷேகம் நடைபெறும். மற்ற எந்த நாளிலையும் எந்த அபிஷேகமும் கிடையாது. இந்த விநாயகர் பெருமானை பல்வேறு வகையான மூலிகைகள் கொண்டு கடல் நுரை நத்தான்குடி கிளிஞ்சல்ல செஞ்சு வழிபட்டிருக்காரு. வர்ண பகவானே வழிபட்ட விநாயகர் அது. அவருக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை தேனால் மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும். அந்த விநாயகருக்கு திருப்பரம்பியம் சிவன் கோயிலில் இருக்கிற அந்த கரும்படு சொல்லியம்மை அம்பாளை நம்ம வழிபட்டோம்னு சொன்னால் நம்ம இனிமையாக பேசுகிறதுக்கா கடும் சொற்களை பேசாமல் இருக்கிறதுக்கான உண்டான பலன்கள்லாம் கிடைக்கும். கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்டவங்கள்லாம் இந்த அம்பாளை வழிபட்டு நல்ல சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு இந்த அம்பாளை வழிபடலாம். இந்த கோயில் உள்ள குகாம்பிகைன்னு ஒரு அம்பாள் இருக்குது. குகன்னா முருகன். ஆறு முகம் கொண்ட ஒரு முருகனை இடுப்பில் கையில் தூக்கி வச்சிட்ருக்காரு இந்த அம்பாள். குகனோட அம்பாள் குகாம்பாள். பஞ்சபாஷானத்தால் ஆனது மூலிகையில் ஆன அந்த அம்பாளுக்கு வந்து மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சாம்பிராணி தைலம் மட்டும்தான் சாத்துவாங்க. தீபத்தை கூட கிட்டக்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு மூலிகையில் தயாரான அந்த அம்பாளுக்கு வந்து மாதம் மாதம் சாம்பிராணி தைலம் மட்டும்தான் சாத்துவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க இந்த அம்பாளை வழிபட்டு அந்த நிவர்த்தியை சரி பண்ணிக்கலாம். அவங்க வந்து சாம்பிராணி தைலம் வாங்கி பௌர்ணமிக்கு கொடுத்து அந்த கடனை வந்து அவங்க நிறைவேற்றிக்கணும். இது வந்து இந்த சிலை வந்து உலகத்திலே வேறு எங்கேயுமே கிடையாது. இது மாதிரியான ஒரு அமைப்பு குழந்தை முகம் கொண்ட ஆறு முகம் கொண்ட முருகனை இடுப்பில் அணைச்சிருக்காங்க. சரியாக குழந்தைகள் வந்து சரியான பேச்செல்லாம் கேட்காதவங்களாம் இந்த கோயிலில் இந்த அம்பாளை வந்து வழிபடணும். ராஜகோபுரத்துக்கு வெளியே குரு பகவான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே குரு பகவான் ராஜகோபுரத்துக்கு வெளியே தனியாக இருக்கிற ஒரே ஒரு கோயில் அது திருப்பரம்பயட்டும்தான். வளம் வந்து நம்ம அந்த குரு பகவானை கும்பிடலாம். இவங்களுக்கு வந்து எப்போதும் போல் குரு பயிற்சிக்கு ரொம்ப ஃபேமஸான இருக்கும்.